அனைவருக்கும் வணக்கம் உலக ஆட்டிப்படைத்த கொரோனா வைரஸ் பெருந்தொற்று அச்சம் இப்போதுதான் மெல்ல மெல்ல விலகி வருகின்றது கடந்த ஒரு ஆண்டாக உலகை அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் தொற்றுக்கு நிரந்தர தீர்வாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் பணிகள் நடந்து வருகின்றன அதையடுத்து தற்போது கொரோனா அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் வைரஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மனிதர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றன அந்த பட்டியலில் சமீபத்தில் இந்தியாவும் இணைந்துள்ளது இதையடுத்து தற்போது கொரோனா வைரஸ் அச்சம் நீங்கி ஒரு நம்பிக்கை உருவாக்கி உள்ள நிலை மீண்டும் அச்சுறுத்தலாக வந்துள்ளது பறவை காய்ச்சல் இன்று நாம் பறவை காய்ச்சல் அதாவது ஆவியன் இன்ஃப்ளூயன்சா பற்றி பார்ப்போம் பறவை காய்ச்சல் என்றால் என்ன பறவை காய்ச்சல் என்பது பொதுவாக பறவைகளை தாக்குகின்ற ஒரு தொற்று நோயாக பறவைகளின் வயிற்றில் இந்த தீ நுண்மங்கள் பொதுவாக காணப்பட்டாலும் சில பறவைகளிடமே அவை வெளித்தெரியும் நோயாக உருவெடுக்கின்றன வீட்டுப் பறவைகள் அல்லது வியாபார நோக்குடன் வளர்க்கப்படும் பறவைகளிடையே கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தும் வெளிக்காட்டும் வகையிலான தொற்று நோயாக இத்தீ அது வேகமாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி கண்டறியப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுதான் இந்த பறவை காய்ச்சல் அதன் பின்னர் பறவை காய்ச்சல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பெரும் அச்சுறுத்தலாக இந்தியாவில் பரவியதுடன் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது அதன் பின்னர் இந்தியாவில் பறவை காய்ச்சல் கண்டறியப்படாத நிலையில் தற்போது மீண்டும் பறவை காய்ச்சல் தொற்று செய்திகளில் வரத் தொடங்கியது மத்திய பிரதேசம் கேரளா ராஜஸ்தான் ஹிமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் வந்த தகவலின்படி குஜராத் மாநிலத்தில் ஐம்பத்தி மூணு பறவைகளுக்கு இந்த காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்டு அவை அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன ராஜஸ்தானில் நூத்தி எழுபது பறவைகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு அவை அழிக்கப்பட்டன குறிப்பாக கேரளாவில் மிக தீவிரமாக பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் அந்த மாநிலம் தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு இரண்டு மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் வைரஸ் மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாத்து கோழி உள்ளிட்ட பறவை இனங்கள் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு தடை செய்துள்ளது ஹிமாச்சல் பிரதேசத்தில் புலம்பெயரும் பறவைகளில் சுமார் ஆயிரத்தி எட்நூறு பறவைகள் இறந்து கிடந்தன இதையடுத்து அதற்கான காரணம் என்ன என ஆய்வு செய்தபோது அவை பறவை காய்ச்சலால் இறந்தது தெரிய வந்துள்ளது பறவைகள் மூலம் பரவும் இந்த வைரஸ் ஹெச் ஃபைவ் என் ஒன் வகை வைரஸ் ஆகும் நேரடியாக மனிதர்களுக்கு பரவவில்லை என்றாலும் இந்த தொற்றால் இறந்த பறவைகளோடு தொடர்புடைய மனிதர்களுக்கு கடும் பாதிப்பினை ஏற்படு உள்ளது இந்த பரவிய பறவைகள் விலங்குகளை இல்லாமல் அப்புறப்படுத்துவது அல்லது தொற்றால் பாதிக்கப்பட்ட இறைச்சிகளை உண்பது ஆகியவற்றால் பாதிப்பு ஏற்படுகிறது பறவை காய்ச்சலின் அறிகுறிகள் உடல் சூடாதல் உடல் பலவீனம் வலி தொண்டை புண் இருமல் கண்வருத்து ஆகியவனையே இந்த பறவை காய்ச்சலின் அறிகுறிகள் அனைவரும் பாதுகாப்பாய் இருப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வித்யஸ்ரீ நன்றி வணக்கம்